இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் பொரியல் சிம்பிளா எப்படி செய்யறது பார்க்கலாம். பீர்க்கங்காயை கழுவி தோல் எடுத்து இந்த மாதிரி பீஸ் பீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, மஞ்சாத்தூள், வரமிளகாய்பொடி, மல்லித்தூள், தக்காளி மிக்ஸி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ கேஸ் மேலே கடாயை வச்சு அதில் எண்ணெய் போட்டுட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, இது கொஞ்சம் இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கிறேன். பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அது கூட இதே கடாயில் போட்டுட்டு இருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தட்டு மூடிட்டு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வெந்து போயிருக்கு. 50% வெந்து போச்சு. இது இப்போ மீதி மசாலா எல்லாம் போடலாம். தக்காளி போட்டுட்டு இருக்கிறேன், வெறும் மிளகாய் பொடி, மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தட்டு மூடிட்டு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வெந்து போச்சு. இது இப்போ சர்விங் பவுலில் எடுத்து கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டிருக்கிற பீர்க்கங்காய் பொரியல் ரெடி.